துதியும் ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக. நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை யாவரையும் கர்த்தருடைய நல்ல நாளிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய செய்தியின் தலைப்பு தேவனுடைய ஜனங்கள் சபையாய் கூடி வர வேண்டும். சபையாய் நாம் கூடி வர வேண்டும். சபையாய் கூடி வரும் பொழுது தேவனுடைய நன்மைகளையும் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எபிரேயர் 10:19 தொடங்கி 29 வரை நாம் பார்க்கும் பொழுது சபை கூடியவர்களை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் என்ன செய்யக்கூடாது என்றால் விட்டுவிடக்கூடாது. எபிரேயர் 10:19 அதனுடைய 19வது வசனத்திலிருந்து, ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சத்தின் திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியால் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினால் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவும். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மேலும் அன்புக்கும் நற்கிரியர்களுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நாம் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவு இல்லாமல் உறுதியாயிருக்க கடவும். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வேதாந்தத்தில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான வார்த்தைகளாக இருக்கிறது. அதை பெற்று நம்முடைய வாழ்நாட்களிலே நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன அறிக்கை செய்தும் நாம் என்னென்ன அறிக்கை செய்து நாம் இன்றைக்கு சபையாக நாம் ஒன்றாக கூடியிருக்கிறோம். அன்புக்கும் நற்கிரியர்களுக்கும் ஏவப்படும்படி ஒருத்தர் ஒருத்தரை கவனித்து சகோதரர் எவ்வளவு நல்ல ஒரு சகோதரர், எவ்வளவு அருமையாக பாடு பண்றாங்க, எவ்வளவு அருமையாக ஜெபம் பண்றாங்க, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அந்த சகோதரி பாரு, அந்த அம்மா பாரு, கால் முடியல, உடம்பு சரியில்லை, எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த வார்த்தையானது சிலர் எது சிலர் விட்டு விடுகிறது போல. அந்த சிலரிலே 2023 தேவனுடைய பிள்ளைகளாய் கடந்து வந்திருக்கிறோம்னா சிலராகிய நாமும் விட்டு விடுகிறோமா? 2023 ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும், கனி கொடுத்தால் சரி கொடாவிட்டால் இதை வெட்டி போட்டுடலாமே. ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? ஜீவன் கொடுத்திருக்கிறார், சுவாசம் கொடுத்திருக்கிறார், ஆகாரத்தை தருகிறார், உடைகளை தருகிறார், நல்ல குடும்பங்களை கொடுத்திருக்கிறார், நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தருகிறார், செழிப்பானங்களை காலங்களை தந்தார், நம்முடைய பாவ அக்கிரமம் மீறுதல் போவதற்காக பிதாவாகிய தேவன் தம்முடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்திருக்கிறார். நாம் வேத வசனத்தில வளரும்படியாக, நல்ல வரங்களிலே வளரும்படியாக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். இல்லையா, எவ்வளவு அருமையான இவ்வளவுலாம் கொடுத்திருக்கிற நமக்கு அந்த வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே. அந்த வாக்கு தத்தங்களை வசனங்களை பல நேரங்களில் நீங்களும் நாம என்ன செஞ்சிடறோம்? விட்டு விடுகிறோம். சிலர் விட்டு விடுகிறது போல
நாளுக்கு நாள் எப்படி இருக்க வேண்டுமா? சபீமாய் இருக்கிறது. இயேசு வரப்போகிறாரு, நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்ல வேண்டும். கணவனே, மனைவியே, பிள்ளைகளே, எப்படி இருக்கிறோம்? நான் ஒருத்தர் மாத்திரம் வந்து உட்கார்ந்தல்ல, நம்ம எல்லாரையும் பக்கத்துல உள்ளவங்க தெருவில் சாட்சியா நிற்கிறோமா? வீட்டுல சாட்சியா நின்று கொண்டிருக்கிறோமா? கூப்பிட முடியல, போய் ஜபம் பண்ண முடியல, பேச முடியல, அப்படின்னா சாட்சி என்ன செய்து போயிருக்கிறது? என்ன செய்திருக்கிறது சாட்சி? ஏன் அவங்க வீட்டுக்கு நான் போகணும்? அவங்க எப்படி இருந்தா எனக்கு என்ன? அப்படின்னா சபையானது எப்படி வளரும்? நாம் எப்படிப்பட்ட சத்தியத்தில் இருக்கிறோம்? நாம் என்ன கேட்டுக் கொண்டிருக்கிறோம்? நாம் எதை பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? சபையாய் கூடி வர வேண்டும் என்ற காரியத்திலே எத்தனை பேர் எந்தெந்த விஷயத்திற்காக நின்று கொண்டிருக்கிறோம்? எதற்காக இங்க வந்திருக்கிறோம்? நம்ம என்ன எதற்காக இங்க கூடி வந்திருக்கிறோம்? டைம் போகல, கூப்பிட்டாங்க, அதுக்காக வந்திருக்கிறோமா? யாருடைய ஆசீர்வாதத்திற்காக நாம கடந்து வந்திருக்கிறோம்? உங்களுடைய ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஒவ்வொருடைய ஆசீர்வாதத்திற்காக தேவன் தாமே இம்மட்டுமாய் நாம் அவரோடு கூட பண்ணி கொண்ட ஒப்பந்தம். பழைய உடன்படிக்கை அல்ல, புதிய உடன்படிக்கை. யார் நமக்கு கொடுத்திருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஒரு புதிய உடன்படிக்கையில வந்து நம்ம அமர்ந்திருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? பழியேற்பாடு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? புதிய ஏற்பாடுல புறஜாதியாகி நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவை தரித்த பிற்பாடு கிறிஸ்தவனாக இருக்கக்கூடிய நமக்கு என்ன செய்யணும், ஏது செய்யணும் என்று அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அநேக ஜனங்கள் சபை கூடியவர்களை சிலர் விட்டு விடுகிறது போல. அங்க கீழே இந்த 29 வசனத்துல அப்படியே நல்ல முகத்துல அடிச்ச மாதிரி ஒரு வார்த்தை நாம் பார்க்க முடியும். யார் மூலமாக சபைக்கு நம்ம வந்தோமோ, தூரமாயிருந்த நம்மை, பகையாயிருந்த நம்மை, ஒன்றுக்குமே உதவாத இருந்த நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இங்க வந்ததுக்கு அப்புறம் சபைக்கு யார் வரவில்லையோ, ஆபீஸுக்கு போகலையா, வேலைக்கு போகலையா, பள்ளிக்கூடத்துக்கு போகலையா, காலேஜுக்கு போகலையா, ரேஷன் வாங்க போகலையா, மளிகை கடைக்கு போகலையானா கோபம் வருது. ஏன் அங்க போய் அதை வாங்கிட்டு வர வேண்டியதானே, சம்பாதித்து பிள்ளைய காப்பாற்ற வேண்டியதானே வருது. சபைக்கு ஒன்றாக கூடி ஆராதிக்கவில்லை என்று சொன்னால் எவ்வளவு வைராக்கியம் வரணும் நமக்கு? வரமாட்டேங்குது. பக்தி வைராக்கியம் அப்படியே அட்டு போயிருக்கு. இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆலயத்திற்கு வெளியே என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? சாட்டை எடுத்துட்டு என்ன செஞ்சாரு? இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டாம். ஏன்னா அவர் இருந்தது ஓய்வு நாள், அதாவது சரி நியாயப்பிரமாணம். இயேசுல ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. 58 ஏசையா 58:13 பழியேற்பாடிலே ஏசையா 58:13 பக்கம் 865 என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன்னுடைய காலை என்ன செய்ய விலக்கே, உன்னுடைய வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு எவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தையை நாம் இங்கு பார்க்க முடியும். உன்னுடைய அந்த ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாத, உன்னுடைய காலை நீ விலக்கு, உன்னுடைய வழியை நீ நடக்காத, உனக்கு இஷ்டமானதை செய்யாத, உன்னுடைய சொந்த பேச்ச பேசாத, உன் என்று சொல்கிறார். இங்க நம்மை நாமே இந்த வேலையிலே சோதித்து பார்க்க வேண்டும். சபையாய் கூடி வருவது எவ்வளவு பெரிய மகத்துவமாக இருக்கிறது. நம்ம ஒரு புறஜாதியா இருக்கோம்னு சொன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையோ இல்ல வெள்ளிக்கிழமையோ இல்ல திங்கட்கிழமையோ எந்த நாள் வருகிறதோ
நாம் அப்படி செய்வோம் இல்லையா? ஆனால் இன்றைக்கு நமக்காக உயிரை அப்படின்னு உயிரை வாங்குகிற அதுக்கே அவன் பயப்படும் பொழுது, உயிரை கொடுக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து அவருடைய கொடுத்த அந்த கட்டளையின் பிரகாரமாக நாம் கடந்து வருவது நாம் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எபிரேயர் 10:29 சொல்லும் பொழுது, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் விதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தமின்றி எண்ணி கிருபையின் ஆவி நிந்திக்கிறவன் எவ்வளவு புனிதான ஆக்களுக்கு பாத்திரவனாய் இருப்பான் என்பதை வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய நாளிலே ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டும், கவனித்து பார்க்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு எனக்கு உயிர் இருக்கிறது, நான் ஒன்றாக கூடி வந்து தொழுகையிலே நம் சபையாக நாம் கூறியிருக்கிறோம். சில சபையை விட்டு விடுவது கூட நாம் விட்டுவிடக்கூடாது. சபையாய் நாம் கூடி வரும் பொழுது பழையப்பாடிலே சில வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார், சில வார்த்தைகளை நமக்கு சொல்லியிருக்கிறார். 128:5 கர்த்தர் சீயோனிலிருந்து என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நம் சபைக்கு வரும் பொழுது அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். யாத்திராகம் 20:24 நாம் வாசிக்கும் பொழுது, 24 யாத்திராகம் 20:24, என்னுடைய நாமத்தை, அந்த கீழ் வாக்கியம் கீழே என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் என்ன செய்வேன் என்றால் உன்னை ஆசீர்வதிப்பேன். என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் வந்து நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்கிறார், என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் இருந்து நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். 134:3 3வது வசனம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன் என்ன செய்வாராக? ஆசீர்வதிப்பாராக. பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவு மேன்மையாய், எவ்வளவு ஒரு கனமாய் ஆசீர்வதித்ததை நாம் பார்க்க முடியும். வேதாகமத்திலே தேவனிடத்திலே வாஞ்சியாய் இருந்தவர்களை எவ்வளவு மேன்மையாக நடத்தி இருக்கிறார் என்று நாம் பார்க்க முடியும். உபாகம் 12:5 நாம் பார்க்கும் பொழுது, உபாகமும் 239 உபாகமும் 12:5 அதனுடைய 5வது வசனம், வாசஸ்தலத்தை நாடி அங்கே போ என்று நாம் பார்க்கிறோம். அங்க போகணும். இந்த கொரோனாக்கு அப்புறம் சபையாய் கூடி வருகிற பல விஷயங்கள் என்ன செய்திருக்குன்னா, இதன் வழியா பார்த்துக்கலாம், டிவி வழியா பார்த்துக்கலாம், டிவி வழியா பார்த்துக்கிட்டா போதும், அல்லது செல்போன் வழியாக இன்டர்நெட் வழியாக வரக்கூடிய செய்தியை நாம் கேட்டு வீட்டிலே இருந்து ஆராதனை செய்தால் போதுமானது. வெளியெல்லாம் போகணும், என்ன வந்துடும்? உடம்பு சரியில்லாம ஆயிடும். உபாகம் 16:16 அதனுடைய 16வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். உபாகமும் 16:16 வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லோரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவருடைய சன்னதிக்கு முன்பதாக வந்து காணப்படுகிறவர்கள். ஆண் மக்கள், ஆண்கள் கண்டிப்பா வந்து சேர்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஐயா ஆண்கள் வரலனா என்ன? பெண்களாகிய நாங்கள் வந்திருக்கிறோமே, பிள்ளைகளாகிய நாங்கள் வந்திருக்கிறோமே, ஆண்கள் கண்டிப்பாகவே வந்திருக்க வேண்டும், பெண்கள் வர வேண்டும், பிள்ளைகள் வர வேண்டும் என்பது இன்றைக்கு
நாம் கடந்து வரும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு நன்மைகள் உண்டு. நம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டது. நம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள், நாமே புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய ஆலயமாயிருக்கிறோம். தேவாதி தேவன் நமக்குள்ளாக வசிக்கிறார். எப்படி நம்மளால வீட்டுல இருக்க முடியும்? எப்படி என்னுடைய சொந்த பேச்சை நான் பேச முடியும்? எப்படி என்னுடைய சொந்தமான இஷ்டத்தின்படி நான் நடக்க முடியும்? எப்படி என்னுடைய வழிகளிலே நான் சிந்தித்து எப்படி என்னால வீட்டில் இருக்க முடியும்? ஏன்னா இந்த ஆலயம் யாருடையது? இந்த ஆலயம் யாருடையது? தேவனுடையது. நீங்கள் பெற்றிருக்கிற இந்த சரீரமும் ஆவியும் ஆத்மாவும் யாருடையதாக இருக்கிறது? தேவனுடையதாக இருக்கிறது. உங்களுடைய ஆத்மாவை ஜாக்கிரதையாய் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் காத்துக் கொள்ள வேண்டும் என்று வேதாந்தத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய அந்த தெய்வீக கட்டளை, வாசஸ்தலத்தை நாடுங்க, அந்த போங்கல்ல அவருடைய சன்னதிக்கு முன்பதாக நீங்கள் நிச்சயமாகவே காணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். இது கர்த்தருடைய வீட்டிலே வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 122 சங்கீதம் 4 வசனத்திலே கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்காக நாம் போக வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் செலுத்துவதற்காக, துதிப்பதற்காக, அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக நாம் நிச்சயமாகவே கடந்து செல்ல வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. வழியேற்பாடிலே யாத்திராகம் 4:23 வசனத்தில் அடிமை தனத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை அவர்களை விடுவிப்பதற்கு முன்பதாக அந்த பார்வன் நடத்திலே போய் நீ சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும் என்றால் யாத்திராகமம் 4:23 வசனம், எனக்கு ஆராதனை செய்யும்படி என்னுடைய குமாரனை என்ன செய்ய வேண்டும் என்றால் அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன், அவனை விட மாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனையும் உன்னுடைய சிரேஷ்ட புத்திரனையும் நான் என்ன செய்வேன் என்றால் அழிச்சிடுவேன், சங்கரிப்பேன், போக விடு, அனுப்பிவிடு, எனக்கு ஆராதனை செய்யும்படியாக என் ஜனங்களை போக விடு, என் ஜனங்களை அனுப்பிவிடு. அந்த பார்வோன் அவரு என்ன சொல்றார் என்றால், முதல் அவர் சொல்லும் பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு கானான் தேசத்துக்கெல்லாம் போக வேண்டாம், இங்கே இந்த எகிப்து தேசத்தில் என்ன செய்யலாம், பலியிடுங்க. ரொம்ப தொலைவா என்னத்துக்கு போகணும்? பக்கத்திலேயே இருக்கும், எதிர்க்க இருக்கலாம், வீட்டில இருக்கலாம். அந்த பார்வன் அப்படி சொல்லும் பொழுது ஜனங்க நினைச்சிருப்பாப்பா, பார்வன் நம்மளை அடிவேதனம் பண்ணி வச்சிருந்தாலும் நம்ம மேல எவ்வளவு அனுபவிச்சிருக்கிறார் பார்த்தீங்களா. நீங்கள் தேசத்திலே இருந்து என்ன செய்ய, பலியிடுங்க. இங்க அவ்வளவு தூரம் போக வேண்டாம், உங்க காலெல்லாம் நோக்கம் இல்லையா, இங்க அவ்வளவு தூரம் போக வேண்டாம். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு புதிய ஏற்பாடுல நமக்கு என்ன சத்தியத்தை சொல்லியிருக்கிறாரோ அதற்கு எவ்வளவு தொடர்பாக இருந்தாலும் நாம் போய் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆராதனை செய்தாகணும். அது பக்கத்துலதான் இருக்குது, எதிர்க்குதான் இருக்குது, உடம்பு முடியல, இல்ல வீட்டுக்கு அடிக்கடிக்கு வந்துட்டு போறாரு பாஸ்டர், யாரு பாஸ்டர் வந்துட்டு போறாரு, சத்தியம் என்னனாலும் பரவாயில்ல, நாங்க அவருக்கு சொந்தத்தை சொந்தக்காரரா இருக்கிறாரு, நாங்க அங்க போயிட்டு தலையை காட்டிட்டு வந்துடுறோம் அப்படின்னு போனாலும் வேதம் என்ன சொல்வது என்றால் என் ஜனங்கள் எனக்கு ஆராதனை செய்ய அழிப்பு விடு எந்த இடத்திலே சொல்கிறார் என்றால் அந்த குறித்த இடத்துக்கு நிச்சயமாகவே போயிருக்க வேண்டும். கானான் தேசத்துல போய் நீங்க ஆராதனை செய்யணும்னு அவர் குறிப்பா எங்க அடையாளம் கொடுத்திருக்கிறாரோ அந்த இடத்துக்கு போகணும், இல்லையே எகிப்துல தானே இங்கேயே ஆராதனை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை யாருக்கு வரும்? பார்வனுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தது, இன்னும் தந்திரமா, இன்னும் என்ன சொல்கிறாரா, நீ அதிக தூரமாய் போக வேண்டாம். எங்க போக வேண்டாம்? நீ அதிக தூரமா போக வேண்டாம். 40 போக வேண்டிய பயணத்தை 40 வருடம் என்னதானது அந்த
வணங்காக கழுத்துள்ள ஜனங்களுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறார். இன்றைக்கு நாம் சபையாய் கூடி வருக வந்தால் எவ்வளவு நன்மைகள் உண்டு, அவர் நமக்கு வைத்திருக்கிற எத்தனை மகத்துவங்கள் உண்டு உணராமல் நம்முடைய சொந்த வழிகளிலும் நம்முடைய சொந்த பேச்சுகளிலும் நம்முடைய சொந்த இஷ்டத்தின் பிரகாரமாக நாம் நடக்கும் பொழுது எப்படி நம்மை தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும்? பார்வன் இன்னும் என்ன சொல்கிறார் என்றால், புருஷர்கள் மட்டும் போகட்டும், பெண்களும் பிள்ளைகளும் இங்கே இருக்கட்டும், ஆடு மாடு கூட இங்கே இருக்கட்டும் என எபிரேயர்களுடைய அவங்களுடைய வேலையே ஆடு மாடு மேய்க்கக்கூடிய வேலை, அவங்களுடைய தொழில கை வைக்கிறத நம்ம பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, அந்த ஆடு மாடு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் பலி செலுத்தணும். ஆடு மாடு இங்கே இருக்கட்டும், புருஷர்களாகி நீங்க மட்டும் போங்க, பெண்களும் ஆண்களும் இங்கே இருக்கட்டும். பல நேரங்களில் சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னா அதுதானே இவனா போகும், நான் மாத்திரம் இன்னைக்கு வீட்டில் இருந்து சமையல்லாம் பண்ணி ஏற்றுக்கு வரா, என்ன ஒப்பந்தம் பண்ணும், நீங்கள் அறிக்கை செய்த அறிக்கை என்ன, உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் என்ன வாக்குத்தத்தம் செய்தார். புறஜாதிகள் சில நிகழ்வுகள்லாம் வைக்கிறது இருந்தா, பிறந்த நாள் வைக்கிறதா இருந்தா, திருமணம் வைக்கிறதா இருந்தா, என்னைக்கு கவர்மெண்ட் அதாவது லீவுனா ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு நாள் ஞாயிற்றுக்கிழமை விடுவது அன்னைக்குதான் என்ன செய்வாங்க, நம்மளும் என்ன செய்யறது அன்னைக்குதான் என்ன செய்யறது, சபை அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். எப்போ சபை கூடியவர்களை நாம் விட்டு விடுகிறோமோ அப்பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து நமக்கு முக்கியமில்ல, அவரை காலத்தில் போட்டு மிதிக்கிறோம். எப்படி உட்காந்துக்க முடியும், இயேசு போட்டு நல்லா மிதி மிதி மிதினு மிதிச்சுக்கிட்டு அவர் சொன்ன வார்த்தைகள் அவர் சொன்ன வசனங்கள் எல்லாம் மிதிச்சுக்கிட்டு சொந்தக்காரங்களையும் அங்கேயும் இங்கேயும் போய் உட்காந்துக்கிட்டு எப்படி உடல் இருக்க முடியும், வசனத்தை என்ன நாம் உணர்ந்து இருக்கிறோம். மாசத்துல ஒரு முறை அப்படின்னு சொல்லும் பொழுது காலையில அதிகாலையில பயணிக்கிறத பாருங்க, இதுதான் சத்தியம், இது இப்படிதான் இருக்குது, இதுல கூட்டாத குறைக்காத எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா சொல்ல தெரியல, ஆனா அவ்வளவு பயபக்தி. ஆனால் சபையாய் கூடி வர வேண்டும் விஷயத்திலே நீங்களும் நானும் தவறி விடுகிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் தெரியுங்களா, அவர் இந்த பூமியிலே வாழும்பொழுது அந்த நியாயப்பிரமாணத்தை முழுமையாக நிறைவேற்றுகிற வரைக்கும், இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக நாம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள், பரிசுத்த ஆவியானவர் வந்த நாள், சபை ஸ்தாபிக்கப்பட்ட நாள், ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட நாள், வாரத்தின் முதல் நாள், அதற்காக நாம் ஒன்றாக கூடுவோம். இப்படி கூடுவது மாத்திரமல்லாமல் இயேசு கிறிஸ்து கொடுத்த பிரதானமான உடன்படிக்கையை நாம் என்ன செய்யறோம், நினைவு கூர்ந்து அதை நம்ம பந்தியிலே பங்கு பெறுகிறோம். தவறிட்டா என்ன நடக்கணும் நமக்கு நல்லாவே தெரியும். இயேசு கிறிஸ்து வாழும் பொழுது அவர் என்ன பண்ணார் என்றால், மத்திய கிழமை சுவிசேஷம் 12 அதிகாரம் 9 வசனம், 17 பக்கம், புதிய பாடலில் பக்கம் 17, மத்திய கிழமை சுவிசேஷம் 12 அதிகாரம் 9 வசனம். அவர் அவ்விடம் விட்டு போய் அவருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். மார்க்கெட்டு சுவிசேஷம் 1:21. இயேசு இதெல்லாம் என்ன பண்ணார், நிறைய இருக்குது, நான் ஒரு சில வசனங்களை மாத்திரமே சொல்கிறேன். மார்க்கெட்டு சுவிசேஷம் 1:21 வசனம். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜப ஆலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார். லூக்கா சுவிசேஷம் 4:16 வசனம், 83 பக்கம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:16 வசனம். வாசிக்க அவர் எழுந்து நின்றார், ஓய்வு நாளிலே ஜப ஆலயத்தில் பிரவேசித்து அவர் வாசிக்க எழுந்து நின்றார், அவர் போதகம் பண்ணியார், அவர் அங்கு பிரவேசித்தார். அந்த இடத்துல இருக்கிறார், கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார்,
என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன். இதோ நீங்கள் நிச்சயமாகவே காணப்பட வேண்டும், நீங்கள் அங்கு போக வேண்டும் என்று சொன்னவர். அப்போ தேவனுடைய மகனாகிய இயேசு கிறிஸ்து அந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் என்ன செய்கிறார் என்றால் கடைபிடிக்கிறார். நாம் எப்படி ஒவ்வொரு வாரமும் அதை தவறிவிடுகிறோம், தவறுகிறதான எப்படி அது வருகிறது? இயேசு கிறிஸ்து அவர் தவறவே இல்லை. யோவான் சுவிசேஷம் 7:14 போதகம் பண்ணினார், பிரவேசித்தார், தம்முடைய வழக்கத்தின் படியே ஓய்வு நாளிலே ஜபாலயத்தில் பிரவேசித்தார், வாசிக்க எழுந்து நின்றார் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 7:14. பாதி பண்டிகையான போது இயேசு தேவாலயத்திற்கு போய் உபதேசம் பண்ணினார். ஜபாலயத்துக்கும் போறாரு, தேவனுடைய ஆலயத்துக்கும் போய் நாம் என்ன செய்கிறாரு, உபதேசம் பண்ணுகிறார், பிரவேசிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமாகிய தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் நானும் சபையாய் கூடி வர வேண்டும். இயேசு சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ரட்சிக்கப்படுபவர்களை கர்த்தர் செய்கிறார், அந்த தினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்பட்ட நாம், சபையிலே சேர்க்கப்பட்ட நாம், ஒன்றாக கூடி வருகிற நாம் நிச்சயமாகவே நம்மை நாமே பரிசோதித்து பார்க்க வேண்டும். சபை கூடிவர்களை சிலர் விட்டு விடுவது போல நாம் விட்டு விடக்கூடாது. தாவீது ராஜா அவருடைய வாஞ்சை நாம் பார்க்கும் பொழுது அந்த ஒரு வாஞ்சையும் அந்த ஒரு தாகமும் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் இன்னும் பரிசோதித்து பார்ப்போம். பழைய ஏற்பாடிலே தேவனுடைய ஆலயத்தில் காய் எத்தனையோ நன்மைகளை சேர்த்த தாவீது ராஜாவுடைய வாஞ்சையை பார்க்கும் பொழுது அவருடைய வாஞ்சை ஆழமாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வாஞ்சை ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு வர வேண்டும், நமக்கு நிச்சயமாக வர வேண்டும். 1 Kings 29:3 என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சை, பரிசுத்த ஆலயத்திற்காக நான் சபதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னு வெள்ளி எல்லாம் என்னுடைய தேவனுடைய ஆலயத்திற்கென்று நான் கொடுக்கிறேன். அவருடைய வாஞ்சையை பாருங்க, ஒரு ஆடு மாடு மேய்க்கிறவரை ராஜாவாக அழகு பார்க்கிறார் என்று சொன்னால் நீங்களும் நானும் யாராக இருந்தோம்? இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக, வருவதற்கு முன்பதாக, கிறிஸ்துக்கு வருவதற்கு முன்பதாக, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நீங்களும் நானும் யாராக இருந்தோம், எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? நமக்கு அந்த வாஞ்சை வரணும், ஒரு தாவீதை போல வாஞ்சை வர வேண்டும். தேவனுடைய அந்த ஆலயத்தின் மீது வைத்திருக்கிற வாஞ்சையினாலே என் தேவனுடைய ஆலயத்திற்கென்றே நான் கொடுக்கிறேன். நான் சகோதரித்த எல்லாவற்றையும் அனைத்தையும் பொண்ணு வெள்ளியும் எல்லாவற்றையும் கொடுக்கிறேன். அந்த வாஞ்சை தாகம் அவர் நமக்கு எவ்வளவு கொடுத்தாலும் நாம் அவருக்கு என்ன செய்யணும்? நீங்க ஒண்ணும் கேட்க மாட்டார். என்னால் இன்னைக்கு கிருபையின் காலமாக இருக்கிறது. அன்னைக்கு 2-3 வாக்கினாலே நியாய பிரமாணத்தை மீறுகிறவர்கள் கல்லு எரிந்து என்ன செய்யப்பட வேண்டும் என்றால் கொலை செய்யப்படும். கல்லு கையில வச்சுக்கிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பக்கத்துல ஒன்று கல்லு வச்சிருக்க, சபைக்கு போகலையா, தூங்கிக்கிட்டு இருக்கியா, பாட்டு பாடுறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம்? பாடல் பாடினால் துதித்தால் எவ்வளவு பெரிய மகிமை. நாம துதிக்காத பொழுது, நாம பாடல் பாடாத பொழுது கோட்டான் குஞ்சுகளும் வடசற்பும் எனக்கு காணப்படுகிறது. என் ஜனங்கள்
எனக்கென்று ஏற்படுத்தின என்னுடைய புதிய சொல்லி வருவார்கள் என்று. ஆனால் சொல்லி வராருங்கன்னா கொஞ்சம் பரிசோதித்து பார்ப்போம். சபையாய் கூடி வருகிற நாம் அந்த தாவீதுடைய வாஞ்சியை பார்த்தோம். தாவீதுடைய வாஞ்சியை நாம் பார்க்கும் பொழுது 23:6 வசனத்தில், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர வேண்டும் என்று சொன்னால் நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக இருப்பேன். எனக்கு நன்மையும் வரணும், எனக்கு கிருபையும் வரணும். நான் வீட்டுல சொந்தக்காரங்க வந்துட்டேன், வீட்டுல இருக்கிறேன், வேலைக்காக கொடுத்துட்டாங்க, நான் வேலைக்காக போறேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரெஸ்ட் எடுக்கலாம், ஆர்ஐபின்னு ஒண்ணு வரும், லாஸ்டா ரெஸ்ட் இன் பீஸ், கர்த்தருக்குள் இழைப்பார்கள், அப்ப ரெஸ்ட் எடுங்க, ரெஸ்ட் தான் எடுக்க போறோம். ஆனா கர்த்தருடைய நாள் என்ன செய்கிறது, ரெஸ்ட் எடுத்துக்கலாம். கை வலி, கால் வலி, முட்டு வலி, எல்லா வழியும் இன்னைக்குதான் வருது. சபையாய் கூடி வருகிற அந்த நாளிலே நான் வருகிறது. தாவீதுடைய வாஞ்சி பாருங்க, என்னுடைய உயிருள்ள நாளெல்லாம், என்னுடைய இந்த உடம்புல என்னுடைய அவர் கொடுத்திருக்கிற அந்த உயிருள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர வேண்டும் என்றால் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நான் நினைத்திருப்பேன். எனக்கு கிருபை கொடுக்கிறாரு, எனக்கு நன்மையை கொடுத்திருக்கிறார், எனக்கு எவ்வளவு செஞ்சிருக்கிறாரு. நான் இப்ப எந்த வீட்டுல இருப்பேன், நான் எந்த வீட்டுல இருப்பேன் சொல்லுங்க, நான் எந்த வீட்டில் இருப்பேன், நாம எந்த வீட்டில் இருப்போம், நமக்கு இப்படிப்பட்ட நன்மைகளும் கிருபையும் கிடைத்தால் நம்ம எந்த வீட்டில் இருப்போம் இல்லையா. கொஞ்சோண்டு கொடுக்கும் போதே இப்படி இருக்கு, கொஞ்சம் பிச்சை கொடுக்கும் போது இப்படி இருக்கு இல்லையா. என்னுடைய உயிருள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் எனக்கு வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னால் நான் கர்த்தருடைய வீட்டிலே தான் இருப்பேன், நான் அங்கேதான் தங்கி இருப்பேன். அதற்கு இன்னொரு வசனம் இருக்கிறது, 27:27 4வது வசனம். அவர் சொல்கிறார், நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்பேன், அதையே நான் நாடுவேன், கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன், நான் அங்கேயே இருப்பேன், எனக்கு அங்கு கொடுத்துட்டா போதும், அங்க எனக்கு வாஞ்ச அதனோட தாகம், நான் கர்த்தருக்கு மகிழ்ச்சியோடு கூட என்ன செய்வேன், ஆராதனை செய்வேன். முன்னே நான் ஜனங்களோடு கூட கூட்டத்தின் கழிப்புமாய் நான் போய் வரும் பொழுது அதை நினைக்கும் போது சந்தோஷமா இருந்தது. பெரிய பாளையத்தம்மன் கோயிலுக்கும் மேல்மருத்தருக்கும் திருப்பதி கோயிலுக்கும் போகும் பொழுது சின்ன பிள்ளைய ஒரு 10 வயசு இருக்கும் போது சந்தோஷமா இருக்கும். காலையில எழுந்து 3 மணிக்கெல்லாம் காலையில சுடு தண்ணி வீச்சு ஊத்தி அப்படின்னு போகும் பொழுது இங்க இருந்து அந்த ரிக்ஷால உட்கார வச்சு கூட்டிட்டு போவாங்க வடபண்ணி கோயில். அங்க போய் காலையில அதை போய் தரிசனம் எல்லாம் பண்ணி அங்க கொடுக்கக்கூடிய சாப்பிட்டுட்டு அப்படியே வரும் பொழுது என்ன சந்தோஷமா இருக்கும். அந்த நாளெல்லாம் நினைக்கும் பொழுது, அந்த நாளெல்லாம் நினைக்கும் பொழுது அவ்வளவு வேதனையாக இருக்கிறது. எனக்காக உயிர் கொடுத்தவர் எப்படி, என்னுடைய சொந்த பேச்சு, என்னுடைய சொந்த இஷ்டத்தின் பிரகாரமாக நான் இருக்கிறேன், எப்படி நான் சபையாக கூடி வராமல் தேவனை நான் வெட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறேன், தேவனுடைய குமாரனுடைய வார்த்தைகளை காலின் கீழ் போட்டு மிதித்து கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் அவர் பார்த்துக்கிறார், எல்லாம் அவருக்கு தெரியுங்க, அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியாத அவர் மேலே பழி போடுற. அதனுடைய 8வது வசனம் கர்த்தாவே முதல் ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் முதல் மகிமை தங்கிய ஸ்தலத்தையும் நான் வாசிக்கிறேன். 84:2 அதனுடைய 10வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது இந்த தாவீதனுடைய வாஞ்சையை நம்ம அதிக அதிகமாக பார்க்க முடியும். 84:2 என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் வாஞ்சையும் தவறமா இருக்கிறது, என் இருதயமும் என் மாமிசமும் ஜீவன் உள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் எடுக்கிறது. ஆலயத்துல எவ்வளவு கம்பீர சத்தம் வருகிறது, ஜபம் பண்றதுக்கு சத்தம் வர மாட்டேங்குது, வெளியே கொஞ்சம் விட்டு பாருங்க பயங்கர சத்தமா, பாட்டு பாடுறதுக்கு என்ன வர மாட்டேங்குது, எதுக்கு சத்தம் வருகிறது. என் ஒரு முகத்தை தான் பார்த்தேன், இன்னொரு முகத்தை எனக்கு பார்க்க இன்றைக்கு அப்படியாக இருக்கக்கூடிய இடத்திலே தாவீதனுடைய வாஞ்சையும்
அவருடைய வாசற்படியிலேயே அவன் காத்திருப்பேன். அந்த 84 சங்கீதம் 10 வசனத்தில் 1000 நாளை பார்க்க, எத்தனை நாள்? 1000 நாளை பார்க்கிற என்பது பிரகாரத்தில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கோடாரங்களில் வாசமயப்பதை பார்க்கணும், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே தெரிந்து. இந்த வசனத்தை எத்தனை முறை படிச்சிருப்போம்? என்னதான் என் வீட்டுல நான் இருக்கிறதை காட்டிலும், வாசமாயிருப்பதை காட்டிலும், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே நான் என்ன செய்வேன்? தெரிந்து கொள்வேன். ஆக என்ன சொல்லும் பொழுது சொல்கிறார், என் வீடு பாலாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மச்சுப்பாப்பட்ட வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவா? எத்தனை சேர்த்தாலும் பத்தலான பையில போயிடும். சாக்கிரதையா இருக்கா? என்னுடைய வீடு எப்படி கிடக்கிறது? பாலாய் கிடக்கிறது. என்னுடைய வீடு பாலாய் கிடக்கிறது. 122 சங்கீதம் 1 வசனத்தில் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது எப்படி இருந்தேன் என்றால் ரொம்ப துக்கமாக இருந்ததுன்னு சொல்றாரா? எப்படி இருந்தது அவருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும். இன்னைக்கு நம்ம சபையை ஒன்றாக கூடி வருவோம். இன்னைக்கு வாங்க. இன்றைக்கு சபையாய் கூடி வராமல் இருக்கக்கூடிய சில காரணங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி அந்த குறிய ஊழியருடைய கரங்களை நான் உங்களுக்கு ஆசைப்படுகிறேன். என்னுடைய வீடு பாலாய் கிடக்கிறது. மல்கியாவுடைய சொல்கிறார், மல்கியா 1:6, நான் தேவனானால் நான் தான் உங்களுக்கு வேலை கொடுக்கிற ஏச்சமானன்னு சொன்னான். கனம் எங்கே, பயப்படும் பயம் எங்கே? இந்த உலகத்துல வேலையை கொடுக்கக்கூடியவர், கர்த்தருக்கு பயந்து அந்த வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவர் என்ன செய்கிறார்? அவருக்கு பயந்து நடக்கிறது. உன் கையில் பிரியாசத்தை நீ சாத்துவாய். வேலையை கொடுக்கிறார், அவர் தான் வேலையை கொடுக்கிறது, அவர் தான் சம்பாதிக்க கொடுக்கறது, அவர் தான் எல்லா நன்மையும் கொடுக்கறது, அவர் தான் ஒரு ஆணுக்கு பெண்ணை கொடுக்கிறார், அவர் தான் பிள்ளையை கொடுக்கிறார், அவர் தான் சொந்த பந்தங்களை கொடுக்கிறார், உறவுகளை கொடுக்கிறார், எல்லா நன்மையும் கிருபைகளையும் கொடுக்கக்கூடியவர் அவர் தான். அவருக்கே கனம் இல்லாத பொழுது, அவருக்கு பயத்துடைய பயம் இல்லாத பொழுது எவ்வளவு வேதனை அளிக்கும்! சபைக்கு வராமல் இருக்கக்கூடிய காரணம் என்ன? முதலாவது ஒரு காரியமாக மத்தியக்கிழமை சுவிசேஷம் 4:4 வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அதில் இருந்து நாம் ஒரு சில வார்த்தைகள் நாம் பார்ப்போம். சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடக்கூடிய காரணங்கள் இன்றைக்கு பொதுவாக என்னமாக இருக்கிறது? அப்படிப்பட்ட விஷயத்திலே தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் இருக்கும்னு சொன்னா நிச்சயமாகவே நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 4:4 அந்த 4 வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாக அந்த சோதனைக்காரனாகிய பிசாசு ஃபர்ஸ்ட் நமக்கதான் பிரச்சனையே. நம்முடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதத்தை கெடுக்கக்கூடியது எதுவாக இருக்குது என்றால் சாப்பாடுதான். எதுதான்? சாப்பாடுதான். கொஞ்சம் ஜாக்கிரதையா, ஐயோ அதுக்காக சாப்பாடு முக்கியம்னு சொல்லிடுங்க, சாப்பாடு தேவை. ஆனால் கர்த்தருடைய நாள் வரும்பொழுது அங்கு நாம் அந்த வார்த்தையை நாம் படிப்போம். மத்திய கடந்த சுவிசேஷம் 4:4 அங்கு அந்த சோதனைக்காரன் எவ்வளவு உலக ரீதியாய், ஏன்னா பிசாசுக்கு நல்லவே தெரியும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனுஷாலை எப்படி ஏமாற்றலாம், எப்படி ஜெயம் கொள்ளலாம் என்று ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் ஒன்று அங்கு வைக்கிறாரு. நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும். அவரு நிச்சயமா அவர் சொன்னதா, ஏன் என்னால பண்ண முடியாதா, எனக்கு எவ்வளவு வல்லம் இருக்குது அப்படின்னு செய்திருந்தா நல்லா இருக்குமானா? அப்படி செய்திருந்தார் என்றால் விசாசுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்த மாதிரி ஆயிருக்கும். அந்த 4 வசனத்திலே அவர் உறுதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. சபை கூடி வருதலை விடக்கூடிய முதல் காரியமாக இந்த சாப்பாடு முதன்மையான ஒரு இடத்தை பிடித்து கொண்டிருக்கிறது. இல்லைன்னா இன்னைக்கு கர்த்தருக்காக இயேசுக்காக இதை நான் ஒதுக்கி வைக்கிறேன், என்ன இன்னைக்கு ஆராதனை நான் நிச்சயமா அவருக்கு நான் முதலாவது ஒரு இடம் கொடுக்கணும். நமக்கு இந்த மேல ஒரு வாக்கியம் இருக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும், கூட கொடுக்கப்படும். அப்ப கூட நமக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றால்
நம்மை தேவன் இன்னும் நடத்த வேண்டும் என்று சொன்னார். வேதாந்தத்திலே வாசிக்கப்படுது. அப்போ அந்த சாப்பாடு, அதனாலே பல பல சாக்குகளை நாம் பார்க்க முடியும். பல சாக்குகள் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள், போய் தான் ஆகணும், பார்த்துக்கலாம். சாப்பாடெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் எது முக்கியம்? சபை மிக மிக முக்கியம் என்பதை நாம் நம்மை காண்பிக்க வேண்டும். அப்படி அங்க வந்திருக்கிறாங்க சொந்தக்காரங்க, அவங்களையும் நம்ம என்ன செஞ்சிருவோம், வாங்க சபைக்கு வாங்க, அவர் யார் என்பதை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. இது வரைக்கும் இதை பின்பற்றி வரீங்க, நீங்க சில விஷயங்கள் சொன்னா நாங்க அதற்கு உடன்படுகிறோம், நீங்க எங்க வாங்க, சபைக்கு வாங்க என்று அழைக்க வேண்டும். மத்திய கிரும சுவிசேஷம் 4:6 பிசாசு நிச்சயமாகவே விடவே மாட்டான். அவன் இரண்டாவது உபயோகப்படுத்துகிற ஒரு காரியம் நம்முடைய ஒரு ஆவிக்குரிய காரியம். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உட்பிரவியின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனானால் தாளபதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதால் எழுதியிருக்கிறதே. அப்ப இதுல ஒரு விஷயத்தை மறைத்து சொன்னதை கடந்த நாளிலே நம்முடைய ஊழியர் அவர்கள் அதை அந்த வார்த்தையை நமக்கு நினைப்பிட்டு காட்டினார். அப்ப உன்னுடைய வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு அந்த ஒரு வார்த்தையை மறைத்து, யாரு பாதி உண்மை பாதி பொய், இரண்டாவது பிசாசு நம்முடைய ஆவிக்குரிய காரியத்தில் அந்த கைவிட்டார். நல்லா ஜெபம் பண்றியா? ஜெபம் பண்ணக்கூடாது. பைபிள் படிக்கிறியா? ஒவ்வொரு வாரமும் நீங்கள் சபை கூடி வருகிற இடத்துக்கு நீங்க போறீங்களா? நீங்க தேவநாமத்தை மையப்படுத்துறீங்களா? அப்படிப்பட்டதான எல்லா விஷயத்தையும் குறைத்து போடும்படியாக பிசாசு இப்படிப்பட்டதான தந்திரங்களை இரண்டாவதாக உபயோகப்படுத்துவான். அந்த விஷயத்திலே ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஜாக்கிரதையாக இருந்து நாம் அதை நிலைநாட்ட வேண்டும். நம்முடைய நம்பிக்கை, நாம் வைத்திருக்கிற விசுவாசம், நம்முடைய கீழ்ப்படிதல், இதெல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை இன்னும் அதிக அதிகமாக நாம் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். மூன்றாவதாக மத்திய கிரந்த சுவிசேஷம் 4:8 நாம் பார்க்கும் பொழுது அங்கு பிசாசு ஓ உலகத்தையும் ஜெயிக்கிறாரு, ஆவிக்குரிய காரியத்தையும் ஜெயிச்சாரு, இவரை விடக்கூடாது, இவர் செய்கிற இந்த ஊழியத்திலே, இவர் செய்கிற ஆராதனையிலே சில சூழ்நிலை கொண்டு வரும் என்று சொல்லி அவன் தந்தரமாய் உபயோகப்படுத்துகிறதை நம்ம பார்க்க முடியும். மறுபடியும் பிசாசு அவர் மிகவும் உயர்ந்த மலையின் மேலே கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உனக்கு என்ன செய்வேன். அந்த லூக்கால பாருங்கள், லூக்கா 4:6 இதே எழுதப்பட்ட வார்த்தை தான். அங்கு ஒரு வார்த்தை பதிவு செய்திருக்கிறார் பரிசுத்தாவியானவர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:6 இவைகள் எல்லாவற்றிலும் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளுடைய மகிமையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு யாரு ரொம்ப என்னுடைய இஷ்டத்தை செய்யறாங்களோ, பிசாசுக்கு யார் இஷ்டமா செய்வாங்க, யாரெல்லாம் பாவம் செய்யுங்களோ, யாரெல்லாம் தேவனுக்கு அருவறுப்பான காரியங்கள் செய்யணும், யாரெல்லாம் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் போட்டு மிதித்து மிதித்து கொண்டிருக்கிறோமோ அவனுக்கு பிசாசானவன் இஷ்ட பிரகாரமாக ஒரு காலை உடைக்க வைப்பான், கையை உடைக்க வைப்பான், உயிரை எடுப்பான். ஏன்னா இயேசு சொல்றார், திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். அவன் யாரு? திருடன். அதை நம்ம சொல்லி பார்க்கணும். எவ்வளவுதான் நம்ம கிட்ட இருந்து திருடிக்கிட்டே இருக்கு, நம்ம எல்லாம் அங்கிருந்து வந்தோம், மீண்டும் ஒரு சில உறவுகளை கொடுத்திருக்கிறார். நாம் இன்னும் ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளாய் நாம் இயேசு கிறிஸ்து வரும்போதோ அல்லது நம்முடைய உயிர் மண்ணுக்குள்ள போகிற வரைக்கும் நம் ஒவ்வொருவரும் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். பல நேரங்களில் நம்முடைய உபதேசங்களை மாற்றும்படியாக நாம் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையும், நாம் வச்சிருக்கக்கூடிய விசுவாசமும், நாம் தேவன் என்பதாக வைத்திருக்கிற கீழ்ப்படிதலும், அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பக்தியும் வைராக்கியம்
ஒன்றும் இல்லாத அளவுக்கு அழிக்கிற அளவுக்கு அவன் நம்மளோட தந்திரசன். ரெண்டாயிரம் அல்ல, எத்தனை ஆயிரங்கள், எத்தனை குடும்பங்களை பார்த்துருக்கான், எத்தனை பேர் அழித்து போட்டிருக்கான், இதெல்லாம் கையிலே கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதா? சபையாய் கூடி வர வேண்டும் என்று சொன்னால் சபையாய் கூடி வரத்தான் வேண்டும். நாம சாக்கு போக்கு சொல்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நன்மை கிடைக்காது. நான்காவது லூக்கா எடுத்த சுவிசேஷம் 13:11 கடகடகடன்னு நாம இந்த சபை கூடி வருதலை யாரெல்லாம் விட்டுடுவாங்க? சாப்பாடு பிரச்சனை உள்ளவர்கள் நிச்சயமாகவே சபைக்கு வரமாட்டார்கள். ஆவிக்குரிய விஷயத்திலே மங்கி போனவர்கள் வரமாட்டார்கள். ஊழியத்திலே பலம் இல்லாதவர்கள் நிச்சயமாகவே வரமாட்டார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13:11 நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் அவள் எவ்வளவு நிமிடக்கூடாத கூலியா இருந்தால் பலவீனம். ஏன் சபைக்கு வரல? எப்பவும் பலவீனம், எப்பவும் தலைவலி, எப்பொழுதும் வயிறு வலி, எப்பொழுதும் கால் வலி, எப்பொழுதும் உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லை, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு என்ன ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு. இந்த பலவீனப்படுத்துகிற ஆவி யாருடையது என்றால் பிசாசுடையது என்று வேதாகமத்திலே பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 13:16 13:16 இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த என்ற பெண்ணை அவர் என்ன செய்தார் என்றால் இந்த அவருடைய பலவீனத்திலிருந்து இயேசு விடுதலைப்படுத்தினார். நாம சபைக்கு வரும் பொழுது எப்பேற்பட்ட, ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் பெயர் என்னது? இரட்சகர், அவர் விடுதலை விடுவிக்கக்கூடியவர். நிச்சயமாகவே எல்லா பலவீனங்களிலிருந்து, பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, மீதலிலிருந்து நிச்சயமாகவே விடுதலை படுத்துவார் என்பது சந்தேகம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15:14 அடுத்த ஒரு சபைக்கு வரக்கூடிய தடையாக வரக்கூடியது குறைவு என்று நாம் பார்க்கணும். லூக்கா சுவிசேஷம் 15:14 எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அவ்வளவு அவன் குறைவுபடத்தொடங்க இயேசு கிறிஸ்து ஓமே சொன்ன ஒரு விஷயம், நாம அப்பா கிட்ட இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆசைதான். எப்போ அப்பாவை விட்டு, எப்பொழுதும் நம் இயேசுவை விட்டு நாம் கடந்து செல்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை குறைவுபட தொடங்கும் என்பது சந்தேகமில்லை. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறைவுபடும், உங்களுடைய சரீரக்கூடிய காரியங்கள் குறைவுபடும். நீங்க எந்தெந்த விஷயத்துல தேவனுடைய விஷயத்துல பயபக்தி இல்லாமல் இருக்கிறதோ உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை எல்லாம் குறைவுபட தொடங்கும் என்பது சந்தேகமில்லை. அப்பா கிட்ட இருக்கும் பொழுது அவன் ஒன்னே ஒன்று நினைக்கிறாங்க, என் அப்பா கிட்ட பூர்த்தியான சாப்பாடு இருக்குது. என்ன இருக்கிறது? பூர்த்தியான சாப்பாடு இருக்கு. என் அப்பா கிட்ட போனனா அது என்ன நடந்தது என்றால் நமக்கே தெரியும். ஒருத்தரை மோதிரம் வருது, அவனுடைய பாதரட்சி, அவனுடைய காலுக்கு பாதரட்சி வருகிறது, அவனுக்காக கொடுத்த கொடுத்த கன்றை அடிப்பிக்கிறார். நீங்களும் நானும் அவர் சொல்லுகிற இடத்திலே நீங்களும் நானும் சபையாய் கொண்டு வரப்படுது. நிச்சயமாகவே தேவன் சந்தோஷப்படுவார், நம்ம இன்னும் அதிகமாக நடத்துவார் என்பது சந்தேகம் இல்லை. பல குறைவு. அடுத்ததாக மார்க் எழுதின சுவிசேஷம் 3:26 சபைக்கு கூடி வருதல் வராதற்கூடிய காரணம் அடுத்ததாக பிரிவினைகள் என்று நாம் பார்க்க முடியும். மார்க் எழுதின சுவிசேஷம் 3:26 மார்க் எழுதின சுவிசேஷம் 3:26 சாத்தான் தனக்குத்தானே விரோதமா எழுப்பி பிரிந்திருந்தால் அவன் நிலைநிற்க மாட்டான், அழிந்து போவான். ஒரு குடும்பம் பிரிஞ்சிருந்ததுன்னு சொன்னா அந்த குடும்பம் நிலை நிற்காது. அந்த நிலை நிற்கிறது மாத்திரமில்லாமல் அந்த குடும்பம் அழிந்து விடும். இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு அழகான ஒரு காரியத்தை சொல்றாங்க, சாத்தான் தனக்குத்தானே விரோதமாக எழும்பி பிரிந்திருந்தால் பிரிவினை சபைக்கு ஏன் வரல? இந்த ராத்திரி ஃபுல்லா தலைவர் குடிச்சு வந்து அடிக்கிறாரு, அசிங்கசியமா பேசுறாரு, வீட்டுல இந்த நிகழ்ச்சி வச்சிருந்தாங்க அதை செய்யணும்னு பார்த்தோம், கடைசியில அதுக்கு முட்டு கட்டியா அடிக்கிறாரு, இதை பண்ணணும்னு நினைச்சோம், எல்லாம் பிரிவினை. கொஞ்சம் சொல்லிச்சு பாருங்க, பிரிவினை பிரிவினை எங்க வரும் பொழுது சபைக்கு ஒன்னா வர முடியுமா? குடும்பமா வர முடியுமா?
பாட்டுதான் பாட முடியுமா, ஜெபம் தான் பாட முடியுமா, சபைக்கு போய் என்ன பிரச்சனை, என்னதான் பிரயோஜனம், எப்ப பார்த்தாலும் பிரச்சனை. யாரு பிரச்சனை கொண்டு வந்தது? உங்களுக்குள்ளே பிரச்சனை. அது யார் சரி பண்ணணும்? நம்ம தான் சரி பண்ணணும். நாம சரி பண்ணுற இல்லாத இடத்தில் இருக்கும் பொழுது வாக்கு தத்தங்கள், வாக்குவாதங்கள் பிரிகி இன்றைக்கு பல பிரிவினைகள் வந்து சபைக்கு வர முடியாத கூடி தேவனோட நாமத்தை மையப்படுத்தாத நேக ஜனங்கள் ஐக்கியம் இல்லை. என்ன ஐக்கியம் இல்லாத இயேசு கிறிஸ்துவோடு கூட உங்களுக்கும் எனக்கும் ஐக்கியம் இருக்கிறது சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜோமனும் பொழுது திதாவே நேரும் நானும் ஆவியாரும் ஒன்றாக இருக்கிறது போல எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஆனால் பல நேரங்களில் பிரிவினை வந்திருக்கிறது. தடையாக ஒன்று திசைக்கு இரண்டாம் அதிகாரம் 15 வசனத்திலே சாத்தானும் எங்களை என்ன செய்தான் என்றால் தடை பண்ணினான். சாத்தானும் எங்களை தடை செய்கிறான். பல நேரங்களில் தடை வருகிறது. அன்னைக்கு கருத்துடைய நாளில் தான் ஷாம்பில்ல, சோல்புல்ல, துணி அயன் பண்ணல, தண்ணி பிடிக்கல, என்ன சாக்கு போட்டு எத்தனை சாக்கு போக்கு நோட்டீஸ் வச்சுட்டாங்க, அங்க போடணும், இங்க போடணும், அவங்க வந்துட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க, எத்தனை சாக்கு போக்குகளை நான் பார்க்க முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய சின்னமே, சபைக்கு கூடி வருதலை வராமல் இருக்கக்கூடிய காரணம் உலக ரீதியான சாப்பாடு. ஏசா தன்னை சேஷ்ட புத்தர பாகத்தை விட்டு போட்டதன் காரணம் என்னவென்றால் ஒருவேளை சாப்பாட்டுக்காக. எத்தனை வேலை? பல வேலை கொடுக்கணும் நினைக்கிறேன். கர்த்தருடைய பந்தி எண்ணப்படாமல் போய்விடுது. கர்த்தருடைய பந்தி அந்த வீட்டில் இருக்கிற பந்தியை குறித்து நினைச்சிருக்கேன். கர்த்தருடைய பந்தி எண்ணப்படாமல் போகிறது. சோதித்து பரிசோதித்து இதனுடைய பங்கு பெறுங்கள் என்று சொல்கிறார். இரண்டாவது ஆவிக்குரிய காரியங்கள் மங்கி போயிருக்கிறது. நாம் தினமும் செய்து வருகிற ஊழியங்களும் ஆராதனைகளும் ஜபங்களும் பல நேரங்களிலே குறிந்து போகும் அளவுக்கு பிசாசு தந்திரமாக உபயோகித்துக் கொண்டிருக்கிறான். நான்காவதாக பெருவினங்கள், ஐந்தாவதாக குறைகள், ஆறாவதாக பெருவினைகள், ஏழாவதாக தடை தடை தடை. எத்தனை வாரம் தடை, எத்தனை மாதங்கள் தடை? நீங்களே உங்களை சோதித்து பாருங்கள். தேவனுடைய எச்சங்கள் சபைகள் கூடி வர வேண்டும். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல் நாளுக்கு நாள் நாம் என்ன செய்ய வேண்டால் புத்தி சொல்ல கிடக்கும். நாளானது சமீபித்து வருவதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லுங்கள். புத்தி வந்துதா? இதை போய் யாரும் நம்ம வீட்டுல யாராவது வரலையா புத்தி சொல்லுவோமா? வளர்ந்துட்டான் இல்ல அவ வளர்ந்துட்டான் அடிக்க முடியாதுன்னா அப்படின்னு இருக்க வேண்டியதான். அவர் சொல்றார், என் வீடும் என்னிடத்தில் விசாரிக்காதவர்களையும் என்னை தேடாதவர்களையும் நான் சங்காரம் பண்ணுவேன். என் ஜனங்களை ஆராதனைக்கு அனுப்பிவிடு, போக வேண்டும். ஓய்வு நாள்ல சொந்த பேச்சு இஷ்டமானது உன்னுடைய வழி எதெல்லாம் இருக்கிறதா செய்யாத அப்படின்றார் வழியிருப்பது. ஆனா இன்னைக்கு என்னன்னா யாருக்கும் தண்டனை கிடையாது. நான் விளைவிடப்பட்டாலும் நீங்க விளைவிடப்பட்டாலும் வரலனாலும் தண்டனா இல்லை, ஏன்னா கிருபியில் தான். ஆனால் அந்த கிருபியை நீங்கள் நான் போக்கடித்துக் கொண்டிருக்கோம் என்று சொன்னார். கீழே சொல்கிறார், மோசையினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் இரண்டு மூன்று சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலத்தில் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கின்ற ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபியின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு புனிதமான ஆக்காக்கி பார்த்தவாயிருக்கும் என்பதை யோசித்து பார்க்கிறார். தவறு விடாதீங்க, ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிக்கையாக. தேவன் தாமி அமை தீரியமாக நடத்துவார்கள். கொடுத்திருக்கிறார் வாரத்தின் முதலாம் நாள் கர்த்தருடைய நாள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாளிலே முதலாவது நாம் கர்த்தருக்கு முன்னுரிமையை கொடுக்கிறோம். அதிலும் இரண்டு மணி நேரம், அந்த இரண்டு மணி நேரமாவது நாம் தேவனுக்கு ஒதுக்கவில்லை, அவருடைய நாளிலே அவருக்கு நாம் ஒதுக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய தேவையை அவர் எப்படி சந்திக்க போகிறார்? எப்படி நாம் உரிமையோடு அவரிடத்தில் நாம் கேட்க முடியும்? உதாசீனப்படுத்துவதில்லை. மோசே போய் சொன்ன பொழுது பார்வனிடத்திலே என்னுடைய ஜனங்களை
ஆராதிக்கும்படி அனுப்பிவிடு என்று சொல்லும் பொழுது அவன் சொன்னான், பக்கத்துல இங்கே இருக்கலாமே. ஆனால் அப்படி அல்ல, தேவன் தெரிந்தெடுத்த ஒரு இடம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் கூடி வருகிற ஒரு இடத்துல நாம் அவரை தேடும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். யார் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம், என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்தர் பரிசுத்தர் அவருடைய பெயர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நடத்துவார், என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நடத்துவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த பரிசுத்த அவர் பெயரை என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, பலவீன நாட்களிலே பலன் தந்து பலவித சோதனையில் நமக்கு அழிப்பார், பலவீன நாட்களில் பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனை ஜெயம் நமக்கு அழிப்பார், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் வேலனவரே, என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன் அவர் தூங்குவார் இல்லை உறங்குவதும் இல்லை, என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன் அவர் தூங்குவார் இல்லை உறங்குவதும் இல்லை.